ஆஃப் ஹெல்மெட்டு ஹெல்மெட்டும் பார்க்க மஜாவாக சூப்பராக இருக்குது. என்னடா நல்லா இருக்கு. ஒரு ஒரு மோடும் நம்ம ஆமாம் அதில் ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு கோடு வரும். ஆமாம் ரெட் இந்த அளவுக்கு வரைக்கும் ரன் பண்ணலாம். இந்த அளவுக்கு கால் கால் வைக்கிறோம் ஆ அளவுக்கு தனி வரைக்கும் போகலாம் மேடம். வணக்கம், நான் தான் உங்கள் பாலாஜி. நம்ம இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏத்தர் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இது வேற எங்குமே இல்ல, நம்ம நுங்கம்பாக்கத்துல தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து நான் 3 times வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணிருக்கேன், பட் நம்ம பேட்ராப் சேனல்ல அந்த டெஸ்ட் டிரைவ் வீடியோ போடவே இல்லை. பட் ஆல்ரெடி நான் வந்து வண்டி புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எனக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ டெலிவரி எப்படி இருக்குது இது வரைக்கும் நம்ம தமிழில் யாரும் பார்த்து டெலிவரினு யாரும் போடவே இல்லை. சரி, நம்ம போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi bro, my name is Atul. So I am taking care of your delivery. Okay. So you have received an OTP right now. Yeah. Yeah, so can you tell me that? Hmm. That's for the subsidy. Let's go inside. Oh, yeah, no problem. Yeah. பேர் ப்ரோ ஜாஃபர். ராகுல். ராகுல், ஓகே. ரெண்டு கீங்களா? ஓகே. ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்வாய்ஸ் பார்த்துக்கலாம். ம், உங்கள் வெஹிக்கிளோட இன்வாய்ஸ் இருக்குது. ம், ஓகே. இது சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிருவீங்களா? இல்லை சார், சாஃப்ட் ஹார்ட் காப்பி தான் இருக்குது. ஹார்ட் காப்பி தானா? சரி ஓகே. இது வெஹிக்கிளோட இன்வாய்ஸ். வெஹிக்கிளோட இன்வாய்ஸ். சார், தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்குது. ம், நான் வந்து அது அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஆ ஓகே, அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் சாக்கெட் மட்டும் ரெடி பண்ணியிருந்தா போதும். ஆ, சாக்கெட்டில் போதும்.
இதையே வந்து அப்படி யூஸ் பண்ணலாம்ல போர்ட்டபிளாக கூட யூஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும் அது சின்னதாக இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரி ஓகே சரி ஓகே வந்து ஃபிக்ஸ் பண்ணா அது கனெக்ஷன் பண்ணி கொடுப்போம் ஓகே சோ நீங்க கொண்டதுனால அது பண்ணி கொடுக்க மாட்டாங்க green color light green color light அந்த சார்ஜ் ஏறிதா இல்லையான்னு தெரிஞ்சு இன்டிகேஷன் அது ஓகே ஏறிதா சோ அது நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இந்த புக்ல உங்களுக்கு எப்படி கழட்டணும்னு இருக்கும் சார் ஓகே கழட்டிட்டீங்க ஒரு பிளக் மாதிரி இருக்கும் இது உள்ளே ஆமா இது உள்ளே இருக்கும் பிளக் மாதிரி அது நீங்க இன்செர்ட் பண்ணிட்டீங்கனா இந்த லைட் ஏரியா ஓகே 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 இந்த லைட் ஓகே ஓகே சார்ஜ்ல இருக்கும் அப்படியே வரது இல்ல சார் லைட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்களா ஆ ஓகே தேங்க்ஸ் இதை தவிர்த்து பெருசாலாம் எதுவும் இல்லை இப்போ கரண்ட் வந்து லோ பவர் ஆகுது ஹை பவர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ இதுக்கான மாதிரி லோ பவர் ஹை பவர் வந்து உங்களுக்கு வந்து வண்டி சார்ஜ் ஏறல அப்படின்ற பட்சத்தில் மேலே வந்து ரீசெட்னு சொல்லிட்டு சார்ஜர் ஹோல்டர்ல பிளக் மேலே ஒரு ரீசெட் ஆப்ஷன் இருக்கும் ஓகே அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரீசெட் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஓகே ஓகே ரீசெட் பரவாயில்ல பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஓகே இது நார்மல் ஹெல்மெட் ஹெல்மெட் உங்களுக்கு சாக்லேட் பாக்ஸ் ஓகே ஓ இது சாக்லேட் பாக்ஸா என்ன சார் சாப்பிட்றீங்களா நீங்க சாப்பிடுங்க நீங்க தானே சாப்பிட்டோம் சாப்பி நீங்க சாப்பிடுங்க அண்ணா சாக்லேட் சாப்பிட்றியா என்ன சாக்லேட் கொடுத்துருக்காங்க தெரியல வா சூப்பராக ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ ஓகே ப்ரோ என்ன ப்ரோ நான் பிரித்து ஒன்று கொடுக்குறேன் ப்ரோ சாப்பிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ சார் இந்த வண்டியில் நம்மளுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் தராங்க அது இல்லாமல் கீ செயினும் கொடுத்துருக்காங்க நான் ஒன்று ஆட்டையை போட்டான் நம்ம ஹெல்மெட்டை மட்டும் பார்த்துட்டா கிளம்பிடலாம் இதான் ஹெல்மெட்டு ஆக்சுவலாக என்ன ஹெல்மெட் வேணும்னு கேட்டாங்க ஆஃப் ஹெல்மெட் வேணுமா இல்லை ஃபுல் ஹெல்மெட் வேணுமா கேட்டாங்க நான் ஃபுல் ஹெல்மெட் தான் வேணும்னு பட் ஆனால் நம்ம கரகம் ஆஃப் ஹெல்மெட் தான் நம்மளுக்கு கிடச்சிது ஆஃப் ஹெல்மெட்டு ஹெல்மெட்டும் பார்க்க மஜாவாக சூப்பராக இருக்குது என்னடா நல்லா இருக்குல்ல சும்மா போட்டு பார்ப்போமா ஹெல்மெட் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குதா ஓகே இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வண்டிக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது தவிர்த்து வேற எதுனா இருக்கா ப்ரோ வண்டிக்குன்றது இவ்வளவு தான் சார் இவ்வளவு தான் இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய மெயில்ல சென்ட் பண்ணிருக்கோம் ஆமா அந்த இன்சூரன்ஸும் இது பிளஸ் என்னோட லைசென்ஸ் இது இருந்தா போதும் நீங்க எல்லாமே ஒரு பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மத்தபடி எதுவுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் எம்பரியோன் லாகின் பண்ணாலே இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அவசியமே இல்லை ஓகே அவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாமே வெறும் இது லைசென்ஸ் மட்டும் இருந்தா போதும் உங்களுடைய ப்ரூஃப் கார்டு ஓகே சார் வேற எதுவும் சரி இதுக்கு தவிர்த்து வேற எதனா இருக்கா ப்ரோ நான் உங்களுக்கு டெமோ கொடுக்கணும் சார் வீட்டு டெமோ இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுதான் நம்மளுடையது சரி ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது டெலிவரி சார்ஜ்னு சொல்லுவோம் சார் ஓகே இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது உங்களுடைய 50X வெஹிக்கிள் கிரே கலர் ஹெல்மெட் நான் உங்கள்கிட்ட ஹேண்டோவர் பண்ணிட்டேன் உங்களுடைய சார்ஜரும் நான் உங்களுக்கு ஹேண்டோவர் பண்ணிட்டேன் ஸோ இது உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு ப்ரூஃப் அதையும் நான் உங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன் ஸோ இதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கான சிக்னேச்சர் பண்ணணும் ஸோ இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஃபேம் சப்சிடி டாக்குமெண்ட் கலெக்ட் பண்றோம் இல்ல சார் கிளைம் பண்றதுக்கான டாக்குமெண்ட் இது
அந்த 14000 something 14500 அது வேணா கிளைமிங் அது ஓகே சோ எல்லாம் முடிஞ்சது வண்டியை பார்க்கலாம் சூப்பர் இங்க இருக்குமா இங்க இருக்கு சார் ஒன்ன பிரச்சனை இல்ல இல்ல அது எனக்கு காணாம டாக்டர் ஆதர் கார்டு என்ன டிஃபரன்ஸ் 7135 கரெக்ட் இந்த சீஸ் நம்பர் எல்லாம் இத பாத்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 7854 நம்மளுடைய 4 டிஜிட்ஸ் அந்த சீஸ் நம்பர் அது நீங்க ஸ்டிக்கர்லயும் பாத்துக்கலாம் オリジナル ப்ரூஃப் என்ன பூட் ஓபன் பண்ணா இதுல இருக்கும் ஓகே சோ இப்போ நீங்க கீபோர்ட் ஆன் பண்ணலாம் ஃபுல் சார்ஜ்ல இருக்கா bro இப்போ வந்து 96% சார்ஜ் இருக்கு உங்களுக்கு வேணும்னா 4% கம்மியா இருக்கு வேணும்னா நம்மளுடைய சார்ஜர் பூஸ்ட்ல போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிட்டு கூட போலாம் ஒரு 15 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபில் ஆயிடும் ஓகே bro சோ என்ன பிரச்சனை ஜெனரல் செட்டிங்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படினா உங்க நேம் பாலாஜி பாலா சோ ஒரு வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது TN02BU7135 உங்களுடைய வண்டி நம்பர் இதுலயே இருந்துக்கும் சேஸ் நம்பர் நீங்க இதுலயே இருக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இருக்காது உங்களுடைய पर्सनल டீடைல்ஸ் சரி செட்டிங்ஸ்ல எல்லாமே பிரைட்னஸ் எல்லாமே நம்மளால மொபைல்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி இதுல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் லைட் மோட் டார்க் மோட் தீம்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்க இதெல்லாம் மாத்தி வச்சுக்கலாம் சோ நைட் டைம்ல நீங்க டிராவல் பண்ணும்போது அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கைடிங் ஹோம் லைட்ன்றது என்ன அப்படின்னா சோ இன் கேஸ் நீங்க வந்து இப்போ பிளாட் டைம்ல போற நைட் டைம்ல டிராவல் பண்றீங்க இப்போ நீங்க பிளாட் இல்ல வீட்டுக்கு போறீங்க ஓகே கீழ நீங்க போயிடு அந்த இடத்துல லைட் விசிபிலிட்டியும் உங்களுக்கு ரியல் கைடிங் ஹோம் லைட்ன்றது கீ ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்க லைட் 15 செகண்ட்ஸ் ஆன்ல இருக்கும் சோ எதுக்காக ஆன்ல இருக்கு அப்படின்னா நைட் டைம்ல உங்களுக்கு வெளிச்சம் இல்லாத போல அந்த லைட் வச்சு நீங்க டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஆஃப் பண்ணனும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை பிரஸ் பண்ணிட்டு கீ ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா செட்டிங் ஓகே 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 அதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் இந்த இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முறை நீ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி ஆக்சஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினா முடிஞ்சது ஓகே அதே மாதிரி உங்களுடைய ரியல் டைம் எஃபிஷியன்சிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ எக்கோ ரைடு ஸ்போர்ட் வார்க் ஒரு ஒரு மோடும் நம்ம இருக்கு அதல ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு கோடு ஆமா ரெட் அலர்ட் வரும் நம்மளுடைய மைலேஜ் அதிக குறையுது சோ ஸ்பீட் அதிகமா ரன் பண்ணுது ஓகே ஓகே அந்த ரெட்டுக்குள்ள நீங்க ரன் பண்ணினா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கும் ரன் பண்ணுது சூப்பர் சோ இன்கக்னிட்டோன்ற மோட் என்ன அப்படினா இன்கக்னிட்டோ மோட் நீங்க போட்டு ரன் பண்ண கூடாது இன்கக்னிட்டோ போட்டிங்க அப்படினா உங்களுடைய வெஹிக்கிள் இன்விசிபிள் மாதிரியாது ட்ராக் பண்ண முடியாது 24 ஹவர்ஸ் ட்ராக் பண்ண முடியாது 24 ஹவர்ஸ் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் ஓகே சோ அது இது இந்த ஆப்ஷன் நீங்க வேற யாருக்கும் சொல்ல கூடாது அப்படினு ஓகே 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 எரர்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட்டரி மோட்ஸ் எரர் சோ அது ஒரு எரர் கோடிங் மாதிரி காட்டுது சார்ஜிங் போடும்போது ஏனா எரர்ஸ் வந்த மாதிரி ஓகே கோடிங்ல காணும் எரர் கோட் புரியுது ப்ளூடூத்ன்றது நார்மலா உங்க மொபைல்ல ஏதர் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க சோ அந்த ஏதர் ஆப் உள்ள போனீங்க ப்ளூடூத்ன்ற ஒரு ஆப்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும் அது உள்ள போய் நீ ஆன் பண்ணு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ளூடூத் லொகேஷன் ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணிட்டு ஏதர் ஆப் உள்ள போய் தான் நீ கனெக்ட் பண்ணனும் சரி நார்மல் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா வராது ஓகே ஓகே சோ நீ ஆப் உள்ள போய் தான் கனெக்ட் பண்ணனும் ஓகே ஓகே டாக்குமெண்ட்ல உங்களுடைய இன்சூரன்ஸ் லைசன்ஸ் ஆர்சி கார்டு 7 டைப் ஆஃப் போட்டோஸ் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கு இல்லீங்களா நம்ம அந்த பிளான் எடுத்தோம் அப்படினா இது எல்லாமே பண்ணிருக்கோம் bro அத 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு இதுக்கு வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் ஆகுங்களா சார் நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க நான் ஒரு வாரம் அப்ளை பண்ணிட்டேன் ஃபோன்ல மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க ஆமா எனக்கு வந்தது சப்ஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணி விட்டேன் ஆனம் போட்டேன் 2400 ப்ரோ கனெக்ட் ப்ரோ ஆமா அது பண்ணிருக்கேன் இப்போ நீங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஆக்டிவேட் ஆகும் இப்போ ஆகாது உடனே வராது ஏன்னா வெஹிக்கிள் நான் டெலிவரிங்க கொடுத்து ஏன்னா என் ஷோரூம்ல வண்டி வச்சிருக்கும் போது உங்களுக்கு அது கொடுத்துறானா டைமிங் வேஸ்ட் ஆகும் டிலே ஆகும் ஓகே ஓகே நீ எடுத்ததுக்கு அப்புறம் அது கொடுத்தனா உங்களுக்கு அந்த டேட்ல இருந்து கனெக்ட் ஆகும் சரி சரி அதனால உங்களுக்கு அது வந்துரும் ஓகே ஷட் டவுன்ன்றது பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஒரு 2 நாளைக்கு மேல நம்ம வண்டி எடுக்க போறது இல்ல அப்படிங்கும்போது சோ டிராவல் நீங்க வெளிய லாங் டிராவல்லாம் போவீங்க சோ அப்படியே வீட்ல சும்மா இருக்கும் என்ன பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் நீங்க ஷட் டவுன் கிளிக் பண்ணிட்டு கீயை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வண்டி டோட்டலா ஷட் டவுன் ஆயிடும் ஓகே இது எதுக்காக பண்ணா ஷட் டவுன் கிளிக் பண்ணி நான் கீ ஆஃப் பண்ணிடணும் ஓகே ஆஃப் பண்ணி சைடுல கூட போட்டுக்கலாம் எதுக்காக இத பண்ணனும்னா பேட்டரியில இருந்து பேக்கப்ல சேவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் இருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஃப் ஆப்ஷன் நார்மல் நம்ம போனுக்கு எல்லாம் சார்ஜ் போட்டு எடுப்போம்னா ஆமா அந்த மாதிரி கொஞ்சம் டைம் இருக்கும் அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆல் ஓடோ மீட்டர் ஓடி இருக்கு 24 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு சோ ஆர்டிஓ வந்து செக்அப் எல்லாமே முடிஞ்சு வண்டி ரன் ஆகி வந்திருக்கு சோ நார்மல் ஓடோ மீட்டர் ஓகே இப்போ வந்து பூட்டோட எப்படி ஓபன் பண்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ இத எப்படி ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க கீ ஆஃப் பண்ணனும் ஆஃப் பண்ணுங்க சார்
புஷ் பண்ண கூடாது, அப்படியே பேக்வர்ட்ல டர்ன் பண்ணணும், அவ்வளவுதான் சார். கிளிக்னு ஒரு சவுண்ட், உள்ள புஷ் பண்ணாம புஷ் பண்ணா உங்களுக்கு சைட் ஆக விடும். ஓகே ஓகே, புஷ் பண்ணாம நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணுங்க. சோ 22 லிட்டர் கெபாசிட்டி போட்டுருக்கு, எல்இடி லைட்டோட நம்ம போறோம். நைட் டைம்ல நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மொபைல் டார்ச் போட தேவையில்ல, இது இருக்க லைட் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் நம்மளுக்கு வெஹிக்கிளோட வந்து சேஸ் நம்பர் நம்மளுக்கு இங்க தான் சார் இருக்கும். பிசிக்கல் சேஸ் நம்பர் பாக்கணும்னா இங்க பாத்துக்கலாம். சரிங்க, இது வண்டியாக ஓகே ஓகே. கபி ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க சார் இதுக்கு பேரு. ஸோ உங்களுடைய வண்டி துடைக்கிற துணி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சைடில் ஏசி ஸோ லாக் பண்ணிடலாமா சார்? ஸோ நீங்கள் இப்படி வச்சுட்டு இங்கே வச்சு கையை இப்படி வச்சு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான் சார். இப்போ வண்டி எப்படி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். டயரோட ப்ரெஷர் 30-32 ஃபீல் பண்ணிருக்கோம், நீங்கள் இதில் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். ஓகே ஓகே, சரிங்களா. அப்புறம் வந்து நார்மல் இந்த அளவுக்கு தண்ணியில நீங்க ரன் பண்ணலாம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, இந்த 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 அளவுக்கு வரைக்கும் ரன் பண்ணலாம். இந்த அளவுக்கு கால் கால் வைக்கறீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வரைக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து என்னது ப்ரோ? இது உள்ள இருக்குது, இங்க ஃபேன் வரும் சார். இங்க மோட்டருடைய ஹீட்டர் கூல் பண்றதுக்காக டெம்பரேச்சர் அதிகமாச்சா கூல் பண்றதா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காவே ரன் ஆகும். ஓகே ஓகே, சோ அந்த மாதிரி தான் சார். சோ இப்போ நான் வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றேன். சோ அதே மாதிரி வாட்டர் வாஷ் வெளிய பண்ணாதீங்க, சர்வீஸ் வரமும் இங்க பண்ணிக்கலாம். அப்படினா வீட்ல பைப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்க, தண்ணி போட்டுக்கோங்க. வெல்ல மட்டும் பண்ண வெளிய பண்ணோம், ஏனா கன்னோட பிரஷர் அதிகமா இருக்கும். ஓகே, அது எப்படி நல்லா இந்த உள்ளலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போங்க சார், பட் ஆனா தண்ணி வந்து நம்ம பிரஷர் அதிகமா இருந்தனா வயரிங்ல ப்ராப்ளம். ஓகே, அதனால தான் நான் வேணாம். சரி, வெளிய வந்து மோட்டர் கண்ட்ல அடிப்போம், ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்கும். ஓகே, வீட்ல பைப் பாத்தீங்க பிரஷர் அதிகமா இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, சும்மா நார்மலா தண்ணி ஊத்தி கழுவினா கூட கழுவிக்கலாம். ஓகே, இது எப்படி நான் ஆன் பண்ணனும் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் நீங்க கீ ஆன் பண்ணுங்க, உட்காரலாமா? உட்காந்துட்டு ஸ்டாண்ட் எடுத்துருங்க, ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டியும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சென்சார் இருக்கு. ஓகே, கீ ஆன் பண்ணுங்க, ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க, ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க, பிரேக் பிடிங்க. ரெண்டு பிரேக்ல நீங்க எந்த பிரேக் வேணா பிடிக்கலாம், பிரேக் பிடிச்சி செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளிக்னு ஒரு சவுண்ட், இந்த மோட்டர் ஆன்ற இண்டிகேஷன், அவ்வளவுதான். உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது, வேற எந்த சவுண்டுமே உங்களுக்கு இருக்காது, நாய்ஸுமே இருக்காது. ஓகே ஓகே, இப்போ நீங்க மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பிரேக் காம்பி பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் மட்டும். அதே மாதிரி நான் இந்த ஒரு பிரேக் குச்சாவே ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகும். இது இல்ல சண்ட பிரேக் தான் உங்களுக்கு. ஓ, இந்த பிரேக் ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும். ஓகே, ஆனா இது வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான், அது சிபிஎஸ் னு சொல்வாங்க, கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் னு சொல்வாங்க. ஓகே 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 ஓகே, சோ இப்போ நீங்க இப்படி மூவ் பண்ணலாம். இந்த மோட் மட்டும் உங்களுக்கு தெரியும்ல சார்? ஆ, அது தெரியும். ஆக்சிலேட்டர்ல விட்டு நீங்க பண்ணனும். ரிவர்ஸ் ஆப்ஷன் எப்படினா, வண்டி ஸ்டார்ட்ல இருக்கும் போது இந்த பார்க்கஸ்ட் வரும், வண்டி ஸ்டார்ட்ல இருந்தா மட்டுமே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ பார்க்கஸ்ட் இருக்கீங்களா, இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கூட வண்டி பேக்ல 3 கிலோ ஸ்பீடு வரைக்கும் வரும். மேடம் இப்போ வந்து இந்த ரோட்டில் போகலாமா? இதை காமி, இப்போ ஸ்பீட்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து எக்கோ மோடு போகிறோம். ஓகேங்களா, எக்கோ மோடில் வந்து சூப்பராக இருக்குது. எக்கோ மோடு நல்லா இருக்குடா. ஓகே ஓகே ஓகே, அப்படியே ரைட் மோடு மாற்றலாமா? ரைடு, ஆ ரைட் மோடு. வேறு லெவலில் இருக்குது, ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நம்ம டேர்ன் பண்ணிட்டு எப்படி இருக்கு உனக்கு உக்காந்துட்டு வரதுக்கு எப்படி இருக்கு பிள்ளைங்களா? உனக்கு எப்படி இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கா, ஹார்டா ஃபீல் பண்றியா? பேடி உக்காரல்ல, வீட் பேக்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆ, குளுங்கல ஸ்போர்ட்ஸ் மோட் போவோமா? ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு போயிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மோடு எப்படி இருக்குது? இல்ல எப்படி நம்ம
பண்ணி ஒன்னா 45 தான் தரும். நம்ம எக்கோ மோடு வந்து ஐ திங்க் 81 இப்போதைக்கு எனக்கு காமிச்சது 93 பேட்டரிக்கு. ஆக்சுவலாக இந்த எக்கோ மோடு வந்து மேலே நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து ட்ரை பண்ணுற சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டி எடுத்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. தென் நம்ம எப்படி சொல்கிறது, ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு பார்த்து நம்ம இதை ஓட்டிட்டு ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு 6 மாதம் ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஓகே காய்ஸ், நம்ம டெலிவரி எடுத்தோம், இந்த பைக் தான் எடுத்திருக்கோம். எல்லாமே பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பெட்டராக பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவில் உங்களுக்கு சூப்பராக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்திருக்கோம், அதை மட்டும் தான் காமிச்சிருக்கோம். இது வரைக்கும் வண்டி எப்படிலாம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் தான் காமிச்சிருக்கோம். இத்துடன் உங்களுடன் விடப்படுறது உங்கள் பாலாஜி பேட்ரப்லேருந்து. பாய். I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away. Like a card, never change, play the game that we say. I need a break. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. Face on when I chase like that, yeah, I play so strong with a knife in the back. I'ma swing home run like a baseball bat. Gonna see me rise, you can hate on that. I don't play both sides, doing me no cap. I'ma ride or die for my dreams on tap. I'ma fly real high, you ain't see me slack. No, it's not how you fall, it's how you get right back up. That's how you get tough. Calluses on my hands so rough, yeah, I call your bluff. I'm not the one, mess with me, come out with none. Cause I'm so done, you had your fun. And now you're gonna face down the barrel of the gun. Cause I got a full clip, put your name on it. But I'ma let you slide, cause you ain't worth it. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. Stop it! Yeah, wow.